இப்போது ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் பேப்பர் ப்ரெஷர் பார்த்தோம், பாய்லிங் பாயிண்ட் எலிவேஷன் இன்னொரு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், மூணாவது வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் ஒன்று பார்த்தோம். டிப்ரெஷன்னா குறையிறது. இப்போ பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் எ சால்வெண்ட் இஸ் இன்க்ரீஸ்டு பை த அடிஷன் ஆஃப் சொல்யூட். இந்த நாலையுமே ஞாபகம் வச்சுக்கணும். வேற ஆஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் எ சால்வெண்ட் இஸ் டிக்ரீஸ்டு பை த அடிஷன் ஆஃப் சொல்யூட். அது அதே சொல்யூட் தான், எந்த சொல்யூட்டாக இருந்தாலும் சரி. இப்போ வாட்ரு வந்து பாயில் செட் 100 டிகிரி, ஆனால் வாட்டரில் கொஞ்சம் ஏதாவது ஒரு சொல்யூட்டை போட்டு கரைச்சிட்டோம்னா பாய்லிங் பாயிண்ட் இஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 100. ஆனால் வாட்டர் ஃப்ரீசஸ் அட் 0 டிகிரி, வாட்டர் வந்து ஐஸாக எப்போ மாறும், 0 டிகிரி. அந்த வாட்டருக்குள்ளே ஒரு சால்ட்டை போட்டு கரைச்சிட்டோம்னா அது 0 டிகிரியில் ஐஸாக மாறாது, -5 டிகிரியில் மாறும், இல்லாட்டினா -10 டிகிரியில் மாறும், அப்போ குறையும். அதனால இதுக்கு பேர் கிரியோஸ்கோபிக்னு பேர். கிரியோனா லோ டெம்பரேச்சர், எபிலியோனா ஹை டெம்பரேச்சர். ஸோ கிரியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட்னு பேர், அல்லது மோலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட். 1 மோலால் சொல்யூஷனில் எவ்வளோ ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஸ் ஆகுது, குறையுது, அது மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட். 1 மோலால் சொல்யூஷனில் பாய்லிங் பாயிண்ட் எவ்வளவு எலிவேட் ஆகுது அப்படிங்கிறத குவான்டிஃபை பண்ணுற கான்ஸ்டன்ட் தான் இந்த கே வேல்யூ. எபிலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் நாட்னா கிரியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். இப்போ இது காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் குளுக்கோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அல்லது டிக்ரீஸ் ஆகுதுன்னா த எஃபெக்ட் இஸ் டபுள்ட் இன் தி கேஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு, எஃபெக்ட் இஸ் ட்ரிபிள்ட் இன் த கேஸ் ஆஃப் பேரியம் குளோரைடு, எஃபெக்ட் இஸ் 5 டைம்ஸ் இந்த கேஸ் ஆஃப் இது அதுக்கு பேர் அலுமினியம் சல்ஃபேட். இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் அங்கே ஏன் அதுக்கு காரணம் என்ன சொன்னோம், அதெல்லாம் டிசோசியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ அடுத்த க்வெஸ்சன், டிசோசியேஷன் கம்ப்ளீட்டாக ஆகுமா ஆகாதா, அடுத்த கேள்வி. டிசோசியேஷன் சில இதில் நல்லா ஆகும், சில இதில் நல்லா ஆகாது. இப்போ சோடியம் சல்ஃபேட்டையும் அலுமினியம் சல்ஃபேட்டையும் வச்சுக்குவோம். சோடியம் சல்ஃபேட் வந்து 2Na+ + SO4 2-, எல்லா சோடியம் சல்ஃபேட் மாலிகூல்ஸும் சோடியம் அயான்ஸாகவும் சல்ஃபேட் அயான்ஸாகவும் மாறிடும். ஆனால் அலுமினியம் சல்ஃபேட்டில் எல்லா மாலிகூல்ஸும் அலுமினியம் அயானாகவும் சல்ஃபேட் அயானாகவும் மாறும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் சில இதுதான் மாறும். அது ஏன்னா அந்த பின்னாடி படிக்க போகிறோம், கோவலன்ட் பாண்டு அயானிக் பாண்டுன்னு படிக்க போகிறோம். அயானிக் பாண்ட்லேருந்து எப்படி கோவலன்ட் பாண்ட் போகுது அப்படிங்கிறதெல்லாம் படிக்க, அதுதான் காரணம். இப்போதைக்கு ஒரு ஃபினாமினன் பார்த்தோம், டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் மாலிகூல்ஸ் டிசோசியேட்டட். எத்தோ அவுட் ஆஃப் 100 மாலிகூல்ஸில் எத்தனை மாலிகூல்ஸ் ஸ்பிளிட் ஆகும், இல்லாட்டினா எத்தனை மாலிகூல்ஸ் ஒன்றா சேர்ந்துருக்கும், அதை பொறுத்து அது மாறும், ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு மாறும், வீக் எலக்ட்ரோலைட் மாறும் அப்படிங்கிறதுனால இந்த வேண்ட் ஆஃப்ங்கிறது ஒரு ஃபேக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். தட் இஸ் கால்டு வேண்ட் ஆஃப் ஃபேக்டர். வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் எக்ஸ்பிளைன்ஸ் த அப்னார்மல் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் ஐன்னு சொல்லுவோம். இட் இஸ் அப்சர்வ்டு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பை நார்மல் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்சர்வ்டு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பை நார்மல் காலிகேட்டிவ். நார்மல் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம சோடியம் குளோரைடே வச்சு பண்ணுவோமே, சோடியம் குளோரைடு ஒரு மாலிகூல்னு வச்சு பார்த்தோம்னா ஒரு பாய்லிங் பாயிண்ட் வரும். ஆனால் 2 மாலிகூல்னு வச்சா தான் எக்ஸ்பெரிமெண்ட்டில் கரெக்டாக வருது, அப்போ வேறு பாய்லிங் பாயிண்ட். இந்த 2:1 தான் சோடியம் குளோரைடுக்கு ஐ. ஸோ த அப்சர்வ்டு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பை நார்மல் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த கணக்கை போடும்போது தெரியும் எப்படிங்கிறத சொல்லுவோம். இப்போ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னென்ன பார்த்தோம், ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், பாய்லிங் பாயிண்ட் எலிவேஷன், ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் பார்த்தோம்ல. இந்த 4 காம்பவுண்டையுமே வச்சு கம்பேர் பண்ணுவோம். எது எதுன்னா குளுக்கோஸ், சோடியம் குளோரைட், இதை வச்சு கம்பேர் பண்ணும். குளுக்கோஸையும் சொல்லுது. இப்போ குளுக்கோஸோட இந்த மெத்தடில் பண்ணி பார்த்தோம்னா குளுக்கோஸோட மாலிகுலர் வெயிட்டு C6H12O6 எவ்வளோ வருதுன்னா 6 12 72 84 190 வரும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பண்ணோம்னா குளுக்கோஸை வச்சு மாலிகுலர் வெயிட்டு கண்டுபிடிச்சோம்னா 180 கரெக்டாக வரும். ஆனால் குளுக்கோஸுக்கு பதிலாக சோடியம் குளோரைடுன்னு வச்சு போட்டோம்னா சோடியம் குளோரைடுக்கு எவ்வளோ மாலிகுலர் வெயிட்டு, சோடியத்துக்கு 33 25 58.5,
சோடியத்துக்கு அட்டாமிக் வெயிட் வந்து 23, குளோரினுக்கு 35.5, 58.5 நம்ம பீரியாடிக் டேபிள்லேருந்து பார்த்தது. ஆனால் சோடியம் குளோரைடு வந்து ஒரு வாட்டரில் சோடியம் குளோரைடை கரைச்சிட்டு, ஸோ கரைக்க முன்னாடி பாய்லிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு, கரைச்ச பிறகு பாய்லிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு, எவ்வளோ கரைச்சிருக்கோங்கிற வேல்யூவை நோட் பண்ணிட்டு, அந்த கே வேல்யூலாம் சப்மிட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்படி பண்ணால் 117 டிகிரி வரும் பாய்லிங் பாயிண்ட். இல்லை இல்லை, 117 சாரி, 117 தப்பு, மாலிகுலர் வெயிட்டு 117 வந்துடும், மாலிகுலர் வெயிட்டு 117 வந்துடும். குளுக்கோஸுக்கு வெயிட்டும் 180 தான் வரும், ஆனால் சோடியம் குளோரைடை வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா மாலிகுலர் வெயிட்டு 117 வந்துருக்கும். சோடியம் குளோரைடு மாலிகுலர் தண்ணியில் தானே கரைக்கிறோம் ரெண்டையுமே. முதல்ல தண்ணி, முதல்ல ஒரு வாட்டரை, ஒரு இதில் வாட்டர் எடுத்துக்கிறோம், வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட்டை அப்படியே கண்டுபிடிக்கிறோம், அது 100 டிகிரி வருது. அதுக்கப்புறம் அந்த அதே அமௌண்ட் ஆஃப் வாட்டரில் ஒரு நோன் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸை போட்டு கரைக்கிறோம். கரைக்கும்போது அதுக்கு பாய்லிங் பாயிண்ட்டு வேறு ஏதோ 100+X வருது. அப்புறம் அதே அமௌண்ட் ஆஃப் வாட்டரில் சேம் அமௌண்ட் ஆஃப் சோடியம் குளோரைடை போட்டு பாய், அது 100+Y வருது. அப்புறம் டெல்டா டி ஈக்குவல் டு கே இன்ட்டு எம்னு இப்போ தானே பார்த்தோம், டெல்டா டி ஈக்குவல் டு கேம்னு இன்ட்டு எம்னு ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோமே, அதை வச்சு கூட கணக்கு போட்டிருக்கோமே, டெல்டா டி பி ஈக்குவல் டு கேபி இன்ட்டு எம் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி எம்னா மொலாலிட்டி வெயிட் பை மாலிகுலர் அதெல்லாம் பார்த்தோம். இதில் இந்த வந்த அப்சர்வேஷன்லாம் இதில் சப் பண்ணிவிட்டு மாலிகுலர் வெயிட்டை நம்ம கண்டுபிடிச்சோமே, நம்ம அதே மாதிரி மாலிகுலர் வெயிட்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம். மாலிகுலர் வெயிட் ஆஃப் குளுக்கோஸை கண்டுபிடிக்கிறோம், மாலிகுலர் வெயிட் ஆஃப் சோடியம் குளோரைடை கண்டுபிடிக்கிறோம். நமக்கு ஆன்சர் குளுக்கோஸுக்கு ஆன்சர் 180 கரெக்டாக வந்துடும், ஆனால் சோடியம் குளோரைடுக்கு மாலிகுலர் வெயிட்டு 117 வந்துடும். சோடியம் குளோரைடுக்கு மாலிகுலர் வெயிட்டு 1 டபுள். மாலிகுலர் வெயிட்டையும் கண்டுபிடிச்சாங்க. ஒரு 3-4 சப்ஸ்டன்ஸோட மாலிகுலர் வெயிட்டை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சிட்டு பீரியாடிக் டேபிளில் வச்சு செக் பண்ணால் அதோட மாலிகுலர் வெயிட்டு கரெக்டாக வரல, அதோட மாலிகுலர் வெயிட்டு கரெக்டாக வரல. 58.5 பதிலாக மாலிகுலர் வெயிட் ஆஃப் சோடியம் குளோரைடு 117 அப்படின்னு வந்தது. அப்போ தான் 117/58.5 அப்படின்னா 2. அப்போ சோடியம் குளோரைடில் 2 பார்ட்டிகல்ஸ் இருக்குது, ஒரு பார்ட்டிகளுக்கு பேர் Na+, இன்னொரு பார்ட்டிகளுக்கு பேர் Cl-. ஆனால் இதை வந்து இந்த C6 தனியாகவும் H12O6 தனியாகவும் எழுத முடியாது, மொத்தமாகவே 180 தான் இருக்குது. நோ சேஞ்ச் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாங்க. ஸோ டபுள் த சேஞ்ச் எப்படி வந்ததுன்னா மாலிகுலர் வெயிட்டை வச்சு கண்டுபிடிக்கும் போது. மாலிகுலர் அப்சர்வ்டு, அதுக்கு பேர் தான் இதுக்கு இந்த 117ங்கிறதுக்கு பேர் அப்சர்வ்டு மாலிகுலர் வெயிட். 58.5 தியரிட்டிக்கல் மாலிகுலர் வெயிட் அல்ல, இது கால்குலேட்டட் மாலிகுலர் வெயிட். ஆக்சுவல் எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு போடுவாங்க, அப்சர்வ்ட் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஆக்சுவல் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு போடுவாங்க. ஆக்சுவல்ங்கிறது இது, ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் சோடியம் குளோரைடுக்கு 58, அப்சர்வ்ட் வேல்யூ 117. ஸோ இந்த ரேஷியோவுக்கு பேர் தான் வேண்ட் ஆஃப் ஃபேக்டர்னு பேர், இந்த ரேஷியோவுக்கு பேர் தான் வேண்ட் ஆஃப் ஃபேக்டர். அவர் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப ஜஸ்ட் நம்ம கார்பன் டை சல்ஃபைடு சல்ஃபருக்கு பார்த்தோமே மாலிகுலர் அது S8 எப்படி கொண்டு வந்தோம், 256/32 வகுத்து தான் கொண்டு வந்தோம். 256/32 வகுத்து 8 கொண்டு வந்தோம். அப்போ 256 எங்கேருந்து வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம், சல்ஃபரோட மாலிகுலர் வெயிட்டு 256 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ மாலிகு இதோட இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன் வந்து மாலிகுலர் வெயிட் ஆஃப் த சொல்யூட்,
நமக்கு வந்து இப்போ எல்லாத்தையுமே கொடுத்துட்டதுனால நம்ம ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம கொடுத்தோம்னா மிச்ச ஆஸ்பெக்டை நம்ம யோசிக்கக்கூடாது. மிச்ச டேட்டாவெல்லாம் நமக்கு அன்னோன். உங்களுக்கு வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா, இது சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஒரு சால்ட்டை கொடுத்து நோன் வெயிட், இந்த சால்ட்டோட வெயிட் இவ்வளவு, இந்த இருக்கு சால்வெண்ட்டு, பாய்லிங் பாயிண்ட்டு ரெண்டையும் கண்டுபிடிச்சி அதுலேருந்து இந்த பாய்லிங் பாயிண்ட் அந்த சால்வெண்ட்டோட கேஎஃப் வேல்யூ கேபிஓ கே அதை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நீங்கள் மாலிகுலர் வெயிட்டை கண்டுபிடிங்க அப்படிம்பாங்க. அவங்க தனியாக யார் யாருக்கு என்னென்ன சால்ட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்குவாங்க. அப்போ வரும்போது சோடியம் குளோரைடு யார் கொடுத்துருக்கோ அவன் வந்து மாலிகுலர் வெயிட் 117 ரிப்போர்ட் பண்ணுவான். குளுக்கோஸ் யாருக்கு கொடுத்துருக்கோ அவன் மாலிகுலர் வெயிட் 118 ரிப்போர்ட் பண்ணுவான். அந்த மாதிரி அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது குளுக்கோஸுக்கு ஏன் வருதுங்கும்போது, ஸோ 117ங்கிறது அப்சர்வ்டு மாலிகுலர் வெயிட், ஆக்சுவல் மாலிகுலர் வெயிட் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதனால இது ஐன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி தான் வேண்டா, இது தான் வேண்ட் ஆஃப். வேண்ட் ஆஃப் என்ன பண்ணார்னா, எலக்ட்ரோலைட்ஸு நான் எலக்ட்ரோலைட்ஸு எல்லா சப்ஸ்டன்ஸையும் எடுத்துக்கிட்டார். ஒவ்வொரு டைப்புக்கு ஒரு பார்ட்டிகுலர் டிசோசியேட் பண்ணுறது, ரெண்டு பார்ட்டிகுலர் டிசோசியேட் பண்ணுறது, அசோசியேட் பண்ணுறது. இப்போ அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம். இப்போ இந்த அஸ்டிக் ஆசிட் பார்த்தோமே. இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ ரெண்டு பீக்கர், ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துக்கிறோம், இன்னொரு பீக்கரில் பென்சின் எடுத்துக்கிறோம். ரெண்டுலேயுமே அஸ்டிக் ஆசிட்டை போட்டு கரைக்கிறோம். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அஸ்டிக் ஆசிட் இஸ் மிக்ஸ்ட். அஸ்டிக் ஆசிட் இஸ் ஏ போலார் காம்பவுண்ட், அதனால் அது வாட்டரில் சாலிபிள் ஆகும். அஸ்டிக் ஆசிட் இஸ் ஏ ஆர்கானிக் காம்பவுண்ட், அதனால் அது பென்சீனில் சாலிபிள் ஆகும். இதை ஒருத்தர் இந்த அரேஞ்ச்மெண்ட் இதில் கேஎஃப் ஆஃப் வாட்டர் கொடுத்துருவாங்க, கேபி ஆஃப் வாட்டர் கொடுத்துருவாங்க, கேபி ஆஃப் பென்சீன் கொடுத்துருவாங்க, அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்லாம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அசிட்டிக் ஆசிட்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க, அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் ஏ, அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் பி அப்படின்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இதில் ஏயோட மாலிகுலர் ரெண்டுமே அஸ்டிக் ஆசிட் தான், ஆனால் ரெண்டுமே சால்வெண்ட் வேறு. இதில் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அஸ்டிக் ஆசிடோட மாலிகுலர் வெயிட் 60 வரும். 60னா 12, 12, 3, 15, 15, 12, 27, 27, 1, 28, 16, 32, 28, 32, 60ன்னு வந்துடும். ஆனால் இதில் உள்ளவன் கண்டுபிடிச்சோமா 30 அப்படின்னு போட்டு கண்டுபிடிச்சிருப்பான். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவல் மாலிகுலர் வெயிட் இஸ் 30, சாரி அப்சர்வ்டு மாலிகுலர் வெயிட் இஸ் 30, ஆக்சுவல் மாலிகுலர் வெயிட் இஸ் 60. அப்போ 1/2 எங்கேயாவது அரை பார்ட்டிக்கிள்னு இருக்குமா? அரை பார்ட்டிக்கிள், ஒரு பார்ட்டிக்கல் கேள்விப்பட்டிருக்கோம், ரெண்டு பார்ட்டிக்கல் கேட்டுருக்கோம். அப்போ அரை பார்ட்டிக்கல்னா என்ன அர்த்தம்னா, கீழே உள்ள ரெண்டு பார்ட்டிக்கல் ஒன்று ஒன்றா அப்பியர் ஆகுது. ரெண்டு பார்ட்டிக்கல் ஒரு பார்ட்டிக்கலாக தெரியுது. Total number of particles is reduced to half. Total number of particles. Total number of particles. In case of C6H6? இன்னும் பென்சீனில் மட்டும். இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா, அசிட்டிக் ஆசிட் எக்ஸிஸ்ட் ஆஸ் இண்டிவிஜுவல் மாலிகூல்ஸ் இன் வாட்டர் மீடியம், அசிட்டிக் ஆசிட் எக்ஸிஸ்ட் ஆஸ் பேர்ஸ் இன் பென்சீன் மீடியம். பேர் பேர் ரெண்டு அசிட்டிக் ஆசிட் சேர்ந்து சேர்ந்து ஒவ்வொரு மாலிகுலாக மாறிடும். கண்டுபிடிக்க முடியும். What I thought, நம்ம ரெண்டு சொல்யூஷன் எடுத்துட்டு இருக்கோம், இதிலே சொல்யூட் ரெண்டுலயும் சேமா இருக்கணும். அங்கேயும் அப்படிதான், சோடியம் குளோரைடுலையும் அப்படிதான் பார்த்தோம். முதல் இதுலேயும் சோடியம் குளோரைடு தான், ரெண்டாவதுலேயும் சோடியம் குளோரைடு தான். முதல்ல உள்ள சோடியம் குளோரைடில் உள்ளவன் ஒரு 58.5 ரிப்போர்ட் பண்ணான், ரெண்டாவதுல உள்ள சோடியம் குளோரைடு 117 ரிப்போர்ட் பண்ணான். சொல்யூட்டை மாற்றவே கூடாது. சொல்யூட்டை மாற்றினா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சேம் சொல்யூட், ஒன்லி த சால்வெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். அங்கே சொல்யூட் இஸ் ஆல்சோ சேம், சால்வெண்ட் இஸ் ஆல்சோ சேம். சால்வெண்ட்டை தான் இங்கே மாற்றலாமே வழி, சொல்யூட்டை மாற்றினோம்னா மாறிப்போச்சு. தட் இஸ் டு பி நோட்டட். ஸோ இந்த ஆஸ்பெக்டெல்லாம் இதை தான் வேண்ட் ஆஃப் கொண்டு வந்தார்.
அப்போ அடுத்த கேள்வி வருது, சில இது கம்ப்ளீட்லி டிசோசியேட்டட், சில இது பார்ஷியலி டிசோசியேட்டட். கம்ப்ளீட் டிசோசியேஷனா எல்லா மாலிகூலுமே டிசோசியேட் ஆகுது, பார்ஷியல் டிசோசியேஷன்னா கொஞ்சம் மாலிக். இப்போ அஸ்டிக் ஆசிட் தான் எல்லாத்துக்கும் வசதி. இப்போ அஸ்டிக் ஆசிட்னு சொல்லிட்டோம், ஹெச்சிசிஎல் வந்து ஃபுல்லாக ஹெச் பிளஸ்ஸாகவும் சிஎல் மைனஸாகவும் மாறிடும். ஆனால் கெமிக்கல் ஈக்குலிபிரியம்னு ஒன்று பார்த்தோம், அதை பின்னாடி அயானிக் ஈக்குலிபிரியம்னு ஒன்று பார்க்க போகிறோம். அதில் வந்து அஸ்டிக் ஆசிட் எப்படி டிசோசியேட் ஆகும்னா, இது வந்து இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். டிசோசியேஷன் ஆஃப் ஹெச்சிசிஎல் இஸ் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஆனால் டிசோசியேஷன் ஆஃப் அஸ்டிக் ஆசிட் இஸ் ஏ ரிவர்சிபிள் ரியாக்ஷன். சிஹெச் த்ரீ சிஓஓ மைனஸ் ஹெச் பிளஸ். ஆனால் இந்த ரிவர்சிபிள் ஈக்குலிபிரியம் இஸ் மோஸ்ட்லி டுவர்ட்ஸ் த பேக்வர்ட் ரியாக்ஷன், இஸ் மோஸ்ட்லி டுவர்ட்ஸ் த பேக். அப்படின்னா இதில் 100 அஸ்டிக் ஆசிட் மாலிக்குள் இருந்ததுன்னா ஒன்லி மேக்ஸிமம் 30 மாலிக்குள் டிசோசியேட் ஆகி 30 அசிட்டேட் அயானையும் 30 புரோட்டானையும் கொடுக்கும், 70 அஸ்டிக் ஆசிட் அப்படியே இருக்கும். ஆனால் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல 100 மாலிக்குள் இருந்ததுன்னா 98 மாலிக்குள் 98 புரோட்டானையும் 98 குளோரைடையும் கொடுத்துருக்கும், கிட்டத்தட்ட 1. ஸோ தட் இஸ் டு பி நோட்டட். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இஸ் ஆல்மோஸ்ட் யூனிட்டி. டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இஸ் வெரி லெஸ் கம்பேர்ட் டு யூனிட்டி. ஸோ அதெல்லாம் ஒரு ரேண்ட் ஆஃப் கணக்கில் கொண்டு வந்தார். இப்போ நம்ம பார்ப்போம் கால்குலேட் த. ஸோ 0.2 மோலால் MOLAL மோலால் அக்வஸ் பொட்டாசியம் குளோரைட் ஃப்ரீசஸ் அட் அக்வஸ்னு கொடுத்துருக்கு. அக்வஸ்னா சால்வெண்ட் இஸ் வாட்டர். வாட்டர் ஃப்ரீசஸ் அட் -0.68 டிகிரி சி. வாட் இஸ் த வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் இஃப் த கிரியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் மோலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் இஸ் 1.86 கெல்வின் கிலோகிராம் பெர் மோல். அப்படின்னா ஏற்கனவே ஒரு 4 ஈக்குவேஷன் பார்த்தோம், டெல்டா டி ஈக்குவல் டு KIM அப்படின்னு ஒரு வேண்ட் ஆஃபோட சேர்த்தா. இப்போ சில சமயம் KM யூஸ் பண்ணுறோம், சில சமயம் KIM யூஸ் பண்ணுறோம்னா I ஈக்குவல் டு 1 கம்ப்ளீட் டிசோசியேஷன்னா KM, ஃப்ராக்ஷனல் டிசோசியேஷன்னா K × I × M. இங்கே வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் டெல்டா TF ஈக்குவல் டு KF × I × M. ஸோ கொடுத்துருக்கு. இப்போ கொடுத்ததெல்லாம் சப்மிட் பண்ணுவோம். அக்வஸ்னு கொடுத்துருக்கு, நார்மல் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் 0, அக்வஸுக்கு வந்து -0.68 ஈக்குவல் டு KF வந்து 1.86 × I நமக்கு தெரியாது, M வந்து 0.2 கொடுத்துருக்கு. 0 - 0.68 ஈக்குவல் டு 1.86 × I × 0.2 அல்லது I ஈக்குவல் டு 0.68 டிவைடட் பை 1.86 × 0.2. இதை கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ 1.828 வரும். 1.828 KCLன்னு கொடுத்துருக்கு. KCLனா அது எப்படி பிரியும், கே பிளஸ்ஸாகவும் சிஎல் மைனஸாகவும் பிரியும். கே பிளஸ்ஸாகவும் சிஎல் மைனஸாகவும் பிரிஞ்சால் எத்தனை பார்ட்டிகல் வரணும், 2 பார்ட்டிகல்ஸ் வரணும். இங்கே 1.8 பார்ட்டிகல்ஸ் வருது. அப்போ சில பார்ட்டிகல்ஸ் டிசோசியேட் ஆகலைன்னு அர்த்தம். 100 பார்ட்டிகல்ஸில் ஒரு 90 பார்ட்டிகல்ஸ் டிசோசியேட் ஆகுது, 91 பார்ட்டிகல்ஸ் டிசோசியேட் ஆகுது, பாக்கி 9 பார்ட்டிகல் டிசோசியேட் ஆகலை. 91% டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், 91% டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் பற்றி கவலைப்பட வேண்டாம், ஐ வேல்யூ தான் கேட்டிருக்கு. ஸோ வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் ஃபார் திஸ் சிஸ்டம் இஸ் 1.828. ஒரே கிராஸ் செக், என்ன மீனிங்னா வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் ஷுட் பி அல்மோஸ்ட் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அல்மோஸ்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இதில் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எத்தனை, கே பிளஸ் சிஎல் மைனஸ். ஸோ 1.8 இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 2. நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இஸ் ஒரு பார்ட்டிகல் சொல்லலாம், இல்லாட்டினா 2 பார்ட்டிகல் சொல்லலாம். 1.8 பார்ட்டிகல்னா சில பார்ட்டிகல் 91% டிசோசியேட் ஆகிடுது, பாக்கி 9% டிசோசியேட் ஆகலாம். அதான் மீனிங் இந்த கணக்குக்கு அர்த்தம்.
இப்போ ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் பேப்பர் ப்ரெஷர் பார்த்தோம், பாய்லிங் பாயிண்ட் எலிவேஷன் பார்த்தோம், ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் பார்த்தோம். அடுத்தது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஆஸ்மாசிஸ்னா என்ன, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னா என்ன, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்னா என்னன்னு ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்கோம். டு ப்ரீஃப், ஆஸ்மாசிஸ் இஸ் த ஸ்பான்டேனியஸ் ஃப்ளோ ஆஃப் சால்வன் மாலிகூல்ஸ் ஃப்ரம் லோயர் கான்சன்ட்ரேஷன் சைட் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் சைட் த்ரோ ஏ செமி பெர்மியபிள் மெம்பிரேன். எபவ் சர்டன் ப்ரெஷர் ஆஃப் த லிக்விட் கால்டு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். வாட்டர் ஆர்மினா அக்கோசலேஷன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். எபவ் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் இஸ் எஃபெக்டட். தட் இஸ் சால்வன் மாலிகூல்ஸ் ஆர் ஃபோர்ஸ்டு டு ஃப்ளோ ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் சைட் டு லோ கான்சன்ட்ரேஷன் சைட் ஆர் கான்சன்ட்ரேஷன் சைட் டு டைலூட் சைட் ஆர் சொல்யூஷன் சைட் டு சால்வன்ட் சைட் பியூர் சால்வன்ட். இதுலேருந்து நமக்கு கிடைக்கும்ங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இஸ் அ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்படின்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் டிபெண்ட்ஸ் அப்பான் தி நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் தி சொல்யூட். நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் தி சொல்யூட் அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஏற்கனவே பார்த்துக்கணும், இன்னுமே சொல்யூ ஞாபகம் வச்சுக்கணும். வாட் இஸ் மீன்ட் பை ஐசோடானிக் சொல்யூஷன் அடிக்கடி கேட்பாங்க. இந்த ஐசோடானிக்ங்கிறது ரெண்டு இடத்துல யூஸ் ஆகுது. அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் ஏற்கனவே ஒரு தடவை ஐசோடானிக் நியூக்ளியர் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருந்து ஐசோடானிக் அப்படின்னு பார்த்தோம், அது வேறு. இங்கே காலிகேடு ப்ராப்பர்ட்டியில் ஐசோடானிக் ஐசோடானிக்னா சொல்யூஷன்ஸ் வித் சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் தே ஆர் கால்டு ஐசோடானிக். ஆஸ்மாட்டிக் ரெண்டு சொல்யூஷனுக்கு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் சேமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஐசோடானிக் அப்படின்னு பேர். இப்போ அந்த ஐசோடானிக் கான்செப்டை யூஸ் பண்ணி கணக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ அதை ஐசோடானிக்னு கொடுக்காம டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதே க்வெஸ்சன் ஐசோடானிக்னு கூட கொடுக்கலாம். நாலு சாய்ஸ், ஏபி ஏ பி சி டி. இப்போ த எம்பிரிக்கல் ஃபார்முலா, எம்பிரிக்கல் ஃபார்முலானா ஏற்கனவே பார்த்துருக்கோம், சிம்பிளஸ்ட் மாலிகுலர் ஃபார்முலா இஸ் கால்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா. The empirical formula of a non-electrolyte, non-electrolyte na ions a piriyadu, glucose undu ions a piriyadu, sucrose undu ions a piriyadu, sodium chloride ions a piriyum, urea ions a piriyadu. So edhedhu ions a piriyado adukku peru non-electrolytes. Ena ions a pirinja than electricity a conduct pannum, electricity a conduct panna than decompose aagum. Idella adha than nama paatham, glucose valiya electricity conduct aagadhu, அப்போ டீகம்போஸ் ஆகாது. ஸோ த எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் எ நான் எலக்ட்ரோலைட் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் இஸ் சிஹெச் டூ ஓ கொடுத்துருக்கு. எ சொல்யூஷன் ஆஃப் 6 grams ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் இன் 1 liter வாட்டர், 1 liter ரெண்டுமே அக்கோ சொல்யூஷன் தான், இன் 1 liter வாட்டர் எக்ஸர்ட்ஸ் சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஸ் தட் ஆஃப் 0.025 மோலார் குளுக்கோஸ் சொல்யூஷன் அட் த சேம் டெம்பரேச்சர். ரெண்டுமே அக்வா சொல்யூஷன் தான், மென்ஷன் பண்ணல, அக்வா சொல்யூஷன் தான். இப்போ சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னு கொடுத்துருக்கு. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷருக்கு ஃபார்முலா ஏற்கனவே பார்த்தோம், ஐசோடானிக்னா என்னன்னு பார்த்தோம். ஐசோடானிக்னா சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், அதாவது ரெண்டு சொல்யூஷனுக்கும் சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னு பார்த்தோம். ஆனால் இங்கே சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் தான் கொடுத்துருக்கு. ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பை ஈக்குவல் டு சிஆர்டி அப்படின்னு நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு சப்ஸ்டன்ஸுக்கு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பை 1 வச்சுக்குவோம், அதோட கான்சன்ட்ரேஷன் C1, ஆர் மாறாது, சேம் டெம்பரேச்சர்னால டெம்பரேச்சரும் மாறாது. அதே மாதிரி ஃபார் செகண்ட் சொல்யூஷன் பை 2 ஈக்குவல் டு C2 இன்டு RT. சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னா பை 1 ஈக்குவல் டு பை 2, அதாவது C1 RT ஈக்குவல் டு C2 RT. RT கேன்சல் ஆகிடுது, C1 ஈக்குவல் டு C2. C2 வந்து 0.025 மோலார்னு அப்படியே கொடுத்துருக்கு, 0.025 மோலார்னு. C1 வந்து மோலார்னு அதே மோலாரில் தான் எழுதணும். C1-ஐ வந்து மோல்ஸ் பர் லிட்டர்னு எழுதணும், மோல் பர் லிட்டர். அதுவும் 1 liter கொடுத்துருக்கு, 1 liter அதுவும் மோல்ஸ் தான். இப்போ C1-ஓட மோல்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் C1 இஸ் நத்திங் பட் வெயிட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டன்ஸ், வெயிட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் எக்ஸ்.
வெயிட் ஆஃப் எக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு? 6 கிராம். 6 பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரியாது, ஆனால் இன்னொரு டேட்டா கொடுத்துருக்கு, எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுத்துருக்கு. எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் கிவன் ஆஸ் CH2O. நமக்கு ஏற்கனவே தெரியும் மாலிகுலர் ஃபார்முலா ஈக்குவல் டு எம்பிரிக்கல் ஃபார்முலா இன்டு எக்ஸ். எக்ஸ் புதுசாக கண்டுபிடிக்கணுங்கிறது நமக்கு தெரியும். அப்போ மாலிகுலர் ஃபார்முலா எப்படி எழுதலாம்? CH2OX டைம்ஸ்னு எழுதலாம். இப்போ மாலிகுலர் ஃபார்முலா இதுவாக இருந்தால் மாலிகுலர் வெயிட் என்ன, நம்ம கீழே வந்து மாலிகுலர் வெயிட்டை தான் சால்வ் பண்ணணும். மாலிகுலர் மாஸ் இல்லாட்டினா மாலிகுலர் வெயிட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம்? கார்பனுக்கு 12 ப்ளஸ் 2 ஹைட்ரஜனுக்கு 2, 2 × 1 = 2 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு 16 எக்ஸ் டைம்ஸ். 12 × 2 = 16 30 எக்ஸ். ஸோ 60 × 30 எக்ஸ். இப்போ புரிய, இங்கே ஏற்கனவே பெரிய கேபிட்டல் எக்ஸ் இருக்குது, கன்ஃபியூஷனுக்காண்டி அதுக்காண்டி என்னன்னே வழக்கமாக நம்ம படிக்கிறதே எண்ணில் தான் படிச்சுருப்போம். மாலிகுலர் ஃபார்முலா ஈக்குவல் டு எம்பிரிக்கல் ஃபார்முலா இன்ட்டு என் டைம்ஸ்னு இங்கேயும் என்னன்னே போட்டுருவோம். ஏன்னா எலக்ட்ரோலைட் நேம் வேறு எக்ஸ்னு இருக்குது, கன்ஃபியூஷன் ஆகுங்கிறக்காண்டி 30N அப்படின்னு போட்டுருவோம். ஸோ 6 × 30N ஈக்குவல் டு 0.025. நமக்கு வேண்டியது n வேல்யூ வேணும். மாலிகுலர் ஃபார்முலா தான் CH2O n டைம்ஸ்னு கொடுத்துட்டோமே, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். n வேல்யூ ஈக்குவல் டு n இந்த பக்கம் போச்சுன்னா 6 × 30 × 0.025 இதுக்கு அதுக்கு அடித்தோம்னா 5 1 × 0.125 5 25 125 மூணு ஸ்தானம் தள்ளி பிள்ளி வச்சா 0.125 இஸ் நத்திங் பட் 125/1000. அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தால் 1000/125 அதாவது 8. 1000/125. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? என் ஈக்குவல் டு 8 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். என் ஈக்குவல் டு 8, அந்த 8னால ஃபுல்லாக சி பெருக்கணும். ஏ சி 8 ஹெச் 2 8s are 16 O8. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சாய்ஸ். C8H16O8. திஸ் இஸ் த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் தி நான் எலக்ட்ரோலைட் தட் இஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட் எக்ஸ் ஃப்ரம் த கிவன் டேட்டா அண்ட் கால்குலேஷன்.